புதிய வானம் புதிய பூமி என்றும் பனி மழை பொழிகிறது. காடா பச்சை கடல் இருக்குதா? என்ன காடா? குடு பாக்கலாம். ஏடிஎம் கார்டு? ஏடிஎம் கார்டுனா பணம் எடுப்பாங்களா? அதுவா? அதே தான். எங்க இங்க இருந்துச்சு? பாட்டு பாடு வந்துருந்தா பார்த்தா காலுக்கு இருக்குதா? அப்படியா? காரணியா சவாரி கட்சிச்சுப்பா. நிக்குதா பாரு. எங்கப்பா போனோம்? பணம் எடுக்கிற மிஷினுக்கு போனோம்பா. ஏடிஎம் ₹50 ஆகும். சரிதான் எந்த ஏடிஎம் போனோம்? பணம் எடுக்கிற ஏடிஎம் எது வந்தாலும் ஓகே. ஆமா பாத்து எடுங்கப்பா. ஏடிஎம்க்கு ஏடிஎம் கொள்ளக்காரனுக்கு தான் இருக்கானுங்க. ஏம்பா அதெல்லாம் பாத்து நீ பாப்பா. முதல்ல நல்லது சொன்னா எங்க கேட்டுக்கறீங்க? நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம வேலையை நம்ம பாப்போம். நிறுத்துறேன்பா. ரோட்ல வண்டிங்கெல்லாம் போகுது, ரைட் லெப்ட் எல்லாம் பாக்குதா இல்லையா? நிறுத்துறேன்பா. இவர் பார்த்து ஆயிப்போச்சு. நிறுத்தம்பா. வந்துச்சு பாருப்பா ஏடிஎம். வெயிட் பண்ண. போயிட்டு வந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வர. போயிட்டு வரோம். இது வாடா அந்த மிஷின். இந்த ஏடிஎம் மிஷின் வா. பணம் இருக்கு மாடா. யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். சரி சரி வா. கார்ட பார்த்தா புது கார்ட் ஆகுது. நிறைய பணம் இருக்கும் பொழுது. டேய் இதானடா அந்த மிஷின். அட இதான்பா எடுத்து சொல்லுவாங்க. இதோ போற போற ஏடிஎம். காசுக்கு தான் நான் தெரியலையா. அட தக்கன் புடிச்சுனா வாய கைவிடா. வாய கைவு. நோ அவனா தப்பா சொல்லிட்டு அப்படி திட்டுடா. சரி திட்ட மாட்ட விடு. நானா ஏதோ நம்பர் கேக்குதே. 1 2 3 4 போறா. 1 2 3 4 தப்புன்னு வருதா? தப்புன்னு வருதா? வெளிய வணக்கிறானா பாரு. என்னடா அப்ப காசு வராதா? வராது பிள்ளைக்குதானா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா போலீஸ் வந்து பிடிக்கும். ஒழுங்கா போயிடுங்க. போலீஸா? ஐயோயோ வெளிய போயிடலாம். கூப்பிடுவாங்க. டக்குன்னு வந்துருங்க. ஸ்கூல் சவாரி வேற இருக்குது. அது ஓரமா இருக்கட்டுப்பா. உனக்கு என்ன பஜ்ஜி வேணுமா? வேணாம்னு சொன்னாலும் விட மாட்டீங்க. சரி ஒரு 2 பஜ்ஜி வாங்கிட்டு ஒரு 100 தப்புனு பஜ்ஜி சொல்லு. 100 பத்தாது. பஜ்ஜி சூடா இருக்கு. வாங்குற 200 போதுமா? உங்க வியாபாரம் பேசுவாங்க. 10 வருது. வண்டி ஓட்ட வேண்டியதான்.
சரி வாங்க போலாம் 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 என்ன தம்பி அவனுக்கு பெரிய பிச்சினப்பா. தம்பியா, யார் அங்க அழுதுனுக்குறாரு? அவரா? அவனே தான்பா. உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். காசு ஒரு 500 ரூபாய் கேக்குறான். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கூப்பிடுனா ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுத்துருவான். அதுக்குள்ள என்ன நடக்கும் ஏதாவது நடக்குன்னு தெரியாம. சரி அப்ப நான் குடுத்துறேன. மொத்தமா கணக்கு வச்சுங்க. நீங்க குத்துறீங்களா? தம்பியா அழாதுரா, அழாதுரா. ஏன்பா அழாதப்பா? இந்தப்பா 500 ரூபாய், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா, குடிப்பா. சும்மா போறவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறீங்களா? சரி ஏறுங்கப்பா, ஸ்கூல் பசங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருப்பாங்க. என்னப்பா பண்ணுவேன் தம்பிக்கு, இது மாதிரி ஆகி போச்சு. போப்பா போப்பா, போறேன் போறேன். என்றா கோபல ஐடியா சூப்பர். ஏம்பா, HDFC ATM இருக்கு, நிப்பாட்டவா? அதுல வானப்பா, அதுல அப்பப்ப கார் மாட்டிக்கிட்டேன்பா. போயிட்டு கொஞ்சம் சட்டு புட்டு வாங்கப்பா. என்னப்பா வந்துடுறோம். தக்காளி வேலை 20 ரூபான்னு போட்டு ஒரு 5 கிலோ எல்லாம் ஒரு கிலோ போயிருக்கா. சித்தனா பேஷ் நித்தனோட கோபாலியா? நோ, உருவிட்டீங்க போல தெரிஞ்சு. நீ மட்டும் குடுத்துட்டு வந்துடுற. நீ மட்டும் குடுத்துட்டு வந்துடுற இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும். நோ, அக்காவை பாத்து ரொம்ப நாளா ஆச்சுன்னா அதை தம்பியா, ஏடிஎம் கார்டு ஏறா. இந்தப்பா, இது நீயே வச்சுக்கப்பா. நம்பாமலாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் அடா உன்னை பார்த்த நபர் மாதிரி தெரியல. நபர் 12 24. எங்க போயிட போறாங்க?
ஏடிஎம் கார்டை நம்ம கிட்ட இருக்குது, அதுவும் நம்பர் வேற சொல்லிட்டு போயிருக்காங்கள. சரி வெயிட் பண்ணுவோம். ஐயோ, அந்த வழியா வெறும் நாய் தான் வருது. டைம் வேற ஆயினும் போத. நம்ம கிட்டதான் ஏடிஎம் கார்டு இருக்குதுல, அதை வச்சு பணம் எடுத்துப்போம். அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்மளே போய் பணத்தை எடுத்துருவோம். பின் நம்பர் கேக்குது, 12-24. ஐயோ, பின் கோடு தப்பா, ஏமாத்திட்டானுங்களே. போச்சா, நம்ம வச்சு கழுத்த அறுத்துட்டானுங்களே.